யாருக்காக நாம் இந்த கல்யாணம் ஆகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆக போறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று சொல்றேன். முதல்ல உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க இல்லை, அவங்க வீடுன்னுள்ளது முதல்ல ஒரு சமாதானமான நிலை. வெளியில என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதியா இருக்கலாம்னு எத்தனையோ பேர் வருவாங்க. வீட்டுக்கு உள்ள ஒரு என்டர் ஆகும்போது நீங்க ஒரு ஹாப்பி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ல வந்து வெல்கம் பண்ணுங்க முடிஞ்சா. அதுலயே அவங்களுக்கு என்ன ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் முதல்ல அது போயிடும். அது இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு மொபைல்ல முங்கி இருக்கிறது, இது டிவி சீரியல்ல முங்கி இருக்கிறது, டிவில முங்கி இருக்கிறது, இல்ல வேற இதுல என்ன கான்சர்ட் பண்ணிட்டு இருக்கிறது கூட குறைச்சி அவாய்ட் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஏறதுக்கு முன்னாடி லோன் கிட்ட பைசா தந்தாயா, இஎம்ஐ கட்டினாயா, அது கட்டினாயா, இது கட்டினாயா, ஃபீஸ் கட்டினியா, எப்பா இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு உள்ள ஏறதுக்கு முன்னாடியே லபலபல நாட தொடங்குனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுக்கடா இந்த வீட்டுக்கு வந்தோம், எங்கன்னா ஓடி போனா கொள்ளாம வரைக்கும் எத்தனை பேருக்கு தோணும் தெரியுமா? பாவம், இந்த அளவு டிப்ரெஷன் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா வீட்டுக்காக உழைக்கிறது உங்க ஹஸ்பண்ட் தான்.